வணக்கங்க. இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ரசிகர் எழுதின ஒரு கடிதம் ஒன்று ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. அது உண்மையாலுமே நியாயமாக தான் மனசில் படுது. அந்த இதை நான் படிக்கிறேங்க. ரஜினி அவர்களை பற்றி ஒரு ரசிகர் போட்டிருக்காரு. நல்லதே பேசுவார், நல்லதே நினைச்சாரு, நல்லதே செஞ்சாரு, ஆனால் நல்லது மட்டும் நடக்கலை அவருக்கு. முதுகலை குத்துவாங்கன்னு தான் மிச்சம். உண்மையில் ஆண்டவன் இருக்கானா? ஃபஸ்ட் கிளாஸான அட்டகாசமான ஒரு அருமையான வார்த்தைங்க இது. இவர் போட்டு சொல்லிக்கிற இந்த இது எல்லாமே நூற்றுல உண்மையான ஒரு வாசகங்க, உண்மைங்க. இன்னும் இப்போ ரஜினி அவர்கள் என்னங்க பண்ணார், என்ன பண்ணார்? பொறுமையாக தான் காலடி எடுத்து வச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு, அதுவும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்ட்டு சட்டசபை எலெக்ஷனில் நின்று நம்ம அந்த ஆட்சி, அதாவது சட்டசபை எலெக்ஷன் நின்று நம்ம ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது செய்ய வரும், அது வரைக்கும் நம்ம மற்ற எலெக்ஷனில் நிற்க போகிறதில்லைன்ட்டு அப்போவே அவர் பொறுமையாக தான் காலடி எடுத்து வச்சார், 2017 டிசம்பர் மாதம். ஆனால் இத்தனை வருஷம் பொறுமையாக இருந்து வந்து அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னொன்னே ரசிகர்கள்லாம் ஆரம்பம் பண்ணுற மூலிமா எவ்வளோ நலத்திட்டங்கள், ஏங்க கொஞ்சமாக நஞ்சமாக சொல்லுங்கள், பல நலத்திட்டங்கள் மக்கள் எவ்வளோ பயனடைஞ்சாங்க தெரியுங்களா? எந்தெந்த மூலை முடுக்கு எங்கெங்க கிராமத்தில் பஸ்ஸு போகாத இடத்தெல்லாம் போய் தண்ணி மக்களுக்கு போய் சேர்த்தாங்க. தண்ணி, அதை குடிக்கிற நீர், குடிநீர் இல்லைன்ட்டு எங்கெங்கேயோ போய் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி புயல் காலத்தில், மழை காலத்தில் எவ்வளோ உதவி நலத்திட்டங்கள் செஞ்சாங்க, மக்கள் எவ்வளோ பயனடைஞ்சாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க, ரஜினி அவர்கள் தான் வரணும், அவருக்குத்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு எத்தனை பேர் வாழ்த்தினாங்க. அவங்க எத்தனை பேர் மனம் உருக அவர் தான் வரணும்னாங்க. ஆனால் அது பலிக்கலை பார்த்தீங்களா? அதாவது அதான் இது உண்மையிலுமே அவர் கேட்ட கேள்வி. உண்மையில் ஆண்டவன் இருக்கானா? நல்லதுக்கு காணமா இந்த காலம்? சத்தியமாக நினச்சி பாருங்கள். அந்தால் என்னங்க பண்ண ரஜினி சொல்லுங்க. அவர் வந்து எலெக்ஷனில் சரி மறுநாள் நான் இருந்தேன், இப்போ பெரிய தலைவர்கள் யாரும் இல்லை, இந்த நேரத்தில் அரசியல் சரியில்லை, நான் வந்து அரசியலுக்கு வந்து நான் ஒரு நல்ல ஒரு நல்ல ஆட்சி தருவேன், அப்படி நான் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படி மனமுருகதாங்க நினைச்சாரு. இதே பாருங்க, அவர் அரசியலுக்கு வராருன்னொன்னே என்னென்ன ஆளுங்கள்லாம், சம்மந்தம் இல்லாத ஆளுங்க வந்து பெரிய கட்சியிலிருந்து சின்ன கட்சி வரைக்கும் அவரை எப்படி பழி தீர்த்தாங்க இந்த 3 வருஷத்தில். கொஞ்சமாக நஞ்சமா அவர் பேர் எவ்வளோ எவ்வளோ நல்ல பேர் இருக்குதோ அந்த பேரெல்லாம் ரிப்பேர் ஆகிறதுக்கு அவர் சொல்லாததெல்லாம் சொன்னார். அதே மாதிரி சில கட்சிகள், அதான் குறிப்பாக எதிர்கட்சிகள் ரஜினி அவர்கள் பேர் என்னென்ன மட்டம் தட்டி பேசினாங்க. அரசியல் ரீதியாக இவர் ரஜினி அவர்கள் ஏதாவது ஒரு நல்லது சொன்னால் கூட உடனே மீடியாக்கள்லாம் அவர் சொன்னதை நல்லதை வந்து அப்படியே திரித்து கெட்டதாக்கி உடனே வந்து ஒரு 4 பேரை உட்கார வச்சு பேசி அப்படி பேசி ரஜினி செய்வது சரியில்லை அது செய்யலை அந்த உட்காந்துக்கிற 4 பேருமே ரஜினிக்கு எதிரான ஆளை தான் உட்கார வைப்பாங்க. இப்படி அட்டுழியும் பண்ணாங்க. பல தரப்பட்ட அவர் ரஜினியை பற்றி என்னென்ன கேவலமாக சொல்ல முடியுமோ அவர் வந்து இது செஞ்சது சரியில்லை அது செய்ய முடியலன்னு மக்கள் இடத்துல ஒரு தப்பான செய்தியை போய் ஒளிபரப்புனாங்க. இது நியாயம் இல்லை, ஆனால் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவர் உண்மையே பேசி உண்மையாக இருந்து அவர் வாழ்க்கையில் தோத்துட்டார். உண்மையிலுமே பார்க்குறப்ப உண்மையிலுமே ஆண்டவன் ஒருத்தன் இருக்கானா தெரியலீங்க? தெரியல கட்சி, அதாவது வந்து இன்னைக்கு ஒரு அதாவது மக்கள் செல்வாக்கே இல்லாத ஆளுலாம் கட்சி ஆரம்பித்து நான் நீ அங்கங்கே எலெக்ஷன் நின்று டெபாசிட் வாங்காதவங்க கூட இன்னைக்கு கற்றுக்கின்னு எப்படி எப்படியெல்லாம் மனுஷன் வந்து கட்சியை வளர்த்துனுக்குறாங்க. ஆனால் இவர் கண்ணுக்கு தெரிஞ்சு வெற்றின்ற ஒரு ஃபார்முலாவோட கொஞ்சமாக நஞ்சமாங்க இவர் ரசிகர். பல கோடி எம்ஜாருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பல கோடி ரசிகரை பெற்ற எம்ஜாரையும் மீறி அதிக செல்வாக்கு பெற்ற எம்ஜாரே அவ்வளோ ரசிகர்கள் வச்சிருந்து 3 முறை ஆட்சியை கண்டினியூவாக பிடிச்சார். யாருக்கும் ஆட்சியை விட்டு தரலை, மனுஷன் விட்டு தரலை, அந்த அளவு வெற்றி பெற்றார். ஆனால் அதை விட பல மடங்கு செல்வாக்கு ரஜினி இருக்குன்னு அதிகாரப்பூர்வமாக ஆணித்தரமாக பலதரப்பட்ட அதாவது வந்து கருத்து கணிப்பு மூலியமாக கூட சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆரை விட அதிக ரசிகர் ரஜினிக்கு இருக்குன்னு. அப்படி ஒரு ரசிகர்களுடைய கூட்டணி வச்சிருக்கிற ரஜினி அவர்கள் எலெக்ஷன் வந்து நல்லது செய்யணும்னு நினச்சாரு. ஆனால் அந்த ஆண்டவன் ஒரு சக்தி உடலை பார்த்தீங்களா, யாரை வந்து படுக்க வச்சிருது பாருங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்ச ஒரு மனுஷனை படுக்க வச்சிருது. ஆனால் எப்படியாவது நம்ம அரசியலில் வந்து முதல்வர் ஆயிடும்டா, எப்படியாவது அதாவது தகுதி பண்ணி எந்த வேலை பண்ணியாவது
அப்படின்னு முதல்வா வந்துடணும். சில பேரும் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் கூட ஆள் அவங்க கட்சியிலே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இன்னும் தோத்தாலும் பரவாயில்ல, டெபாசிட் கூட நோட்டா கூட சண்டை போட்டாலும் பரவாயில்லன்னு வாய் திரிய நான் தான் நான் தான் நான் தான் நான் சொல்றதுதான் அப்படின்னு சொல்லி தேர்தலில் தோல்வியே செஞ்சிச்சுனுங்கிறாங்க. அவங்களுக்கு உடல்நிலை ஆளுனா நிறைய பேர் உடல்நிலை சரியில்லாமல் போய் படுத்தாங்க இந்த கொரோனா பீரியடில். ஆனால் எல்லாருமே வெற்றிகரமாக திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் ரஜினி அவர்கள் கொரோனா தாக்கல்னாலும் அவரை இந்த சக்தி படுக்க வச்சுருக்கு பாருங்க. அப்போ உண்மையில் ஆண்டவன் இருக்கானா? இல்லை இல்லை, நல்லதுக்கு காரணம் இல்லை, நூற்றுக்கு நூறு உண்மைங்க. இவர் சொல்கிறதான் பல கோடி ரசிகர்கள் என்னையா அந்த மனுஷன் நினச்சான், இந்த மனுஷன் நல்லது செய்யணும்னு நினச்சி வந்தார் ரஜினி. ஆனால் ஆண்டவன் இப்பேற்பட்ட மனுஷனை படுக்க வச்சுட்டான். ஆனால் மற்றதெல்லாம் வந்து காசு சம்பாதிக்கணும், இது பண்ணணும், நம்ம ஆட்சிக்கு வந்தால் போதும், எப்படியாவது உருண்டு பிறண்டு எப்படியாவது ஆட்சி பிடிச்சி பல கோடி சம்பாதிக்கணும், என்னென்னமோ ஒரு சதித்திட்டங்கள் தீட்டினுக்கிற நிறைய பேர், இல்லை சில பேர் அவங்கெல்லாம் ஆண்டவன் நல்லா நடமாட விட்டுருக்கான். அப்போ ஒரு சக்தி இருக்கானா? ஒரு சக்தி இருக்கா? இல்லை. உண்மையில் இல்லை. ஆண்டவன் இருக்கானா? இல்லை. இப்படி தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன சொல்ல சொல்லுங்க, எப்பேற்பட்ட மனுஷன் எப்படி போனார், ஒரு ஒரு கட்சி ஆரம்பித்து இது பண்ணணும் வீரவாசம் இதுவாக அப்படி ஒரு கம்பீரமாக போன மனுஷன் திரும்பி வந்து, அதான் ஹைதராபாத்துக்கு போனார், நான் அந்த இதை தான் சொல்கிறோம், திரும்பி வந்து கட்சி இல்லை ஒன்றும் இல்லை, தமிழக மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு ஆசை 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 ஆசையாக எல்லோரும் இருந்தாங்க. ரஜினி வரணும், ரஜினி வந்து நல்லதான் செய்வார், அவர் கண்டிப்பாக நாங்களும் அவர் ஓட்டு போடுவோன்ட்டு தமிழக மக்கள் எல்லாரும் ஒரு நிறைய பேர் ஆசாசையாக இருந்தாங்க. ஆனால் இந்த மக்கள் இதில் வந்து ஆண்டவன் வந்து அதுக்கு அருள் அளிக்கலை பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவன் இருக்கானா? இல்லை. நல்லதுக்கானா இருக்கா? சத்தியமாக இல்லை. இப்படி தான் நம்ம புலம்பு 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 உண்மை தானே. அவர் இப்போ இந்த மாதிரி பல ரசிகர்கள் புலம்புறாங்க, என்ன பண்ணுற சொல்லுங்க. மொத்தத்தில் உண்மையும் ஆண்டவன் இல்லை, ஒரு சக்தியும் இல்லைன்றது தான் இது மூலிமா நிரூபணமாகுது. இருந்திருந்தால் இன்னும் ஒரு நல்ல மனுஷனை படுக்க வச்சுட்டு மற்ற கட்சி தலைவர் யாரும் குறை சொல்ல விரும்பலைங்க, குறை சொல்லணும் இல்லை, அது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் தான் நல்லவனா கட்டவனான்னு. எவ்வளோ அட்டூழியம் பண்ணி குறுக்குத்தனம் பண்ணி குறுக்கு புத்தி பண்ணி எப்படி எப்படியாவது பண்ணி நம்ம ஆட்சிக்கு வந்துடணும், இல்லை எப்படியாவது இது இந்த ஆட்சியில் வரலாம் கூட பரவாயில்ல, பணத்தை சம்பாதிச்சின்னு கோடி கூடயே சம்பாதிச்சுன்னு உட்காந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்க. நல்லது செய்யணும்னு நினைக்க வந்த மனுஷனை இந்த இந்த சக்தி படுக்க வச்சிருது. அப்போ ஆண்டவன் இருக்கானா? நல்லதுக்கான இருக்கா? சக்தியுமே இல்லை. இதுதான் நினைக்க தோணுது.